ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் பிளாக்ல பச்சை பயிரை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பயிரை குக்கரில் நல்லா வறுத்தெடுத்துக்கிடலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வறுத்த பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இதை பச்சை பயிர்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாசி பயிர்னு சொல்லுவாங்க. அது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு உப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம். இப்போது 6 month ப்ளஸ் பேபிஸ்க்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 3-5 ஸ்பூன் வந்து பயிர் சேர்த்துட்டு இதே மெத்தட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசி பயிர் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது அது ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் தேங்காவை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வர பாலை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. திக்கான பாலை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அதே மிக்சி ஜாரில் திரும்ப 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வர பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அந்த பாசி பயிரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்மியான டைம்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ தாராளமாக நீங்கள் இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வந்து பயிரை வந்து நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே திக்கான பால் சேர்த்தா தெரிஞ்சிடும், அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். திக்கான பால் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசி பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.